கோவையில் ஒரே நாளில் நான்கு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கூடுதல் டிஜிபி நேரில் ஆய்வு செய்து காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். கோவை காந்திபுரத்திலும் குனியமுத்தூரிலும் நேற்று பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இந்நிலையில் குனியமுத்தூர் இடையார் பாளையத்தில் பாஜக பிரமுகர் பரத் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரின் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி சென்றனர். இந்த சம்பவத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு பின் கோவை புதூரில் RSS அமைப்பைச் சேர்ந்த ஆனந்த் கல்யாணகிருஷ்ணன் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதையடுத்து காட்டூர், ராம்நகர், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொடி அதிவிரைவு படையினர் அணிவகுப்பு நடத்தினர். நகர் முழுவதும் விடிய விடிய வாகன தணிக்கை நடைபெற்றது. தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் குறித்து கூடுதல் டிஜிபி தாமரை கண்ணன் நேரில் ஆலோசனை மேற்கொண்டார். நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோர் மீது கடுமையான பிரிவுகளில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாரேனும் அமைதிக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு, எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் காவல்துறையினர் ஆங்காங்கே பிக்கெட்டிங், பேட்ரோலிங் 24 மணி நேரமும் காவலர்கள் அதிகாரிகள் உள்ளடக்கிய பேட்ரோல் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பு நடவடிக்கைகள் முழுமையாக எடுக்கப்பட்டு வருகின்றன.